Hi friends, welcome to Asia Controls. This is Mohammed. So இன்றைக்கி வந்து நம்ம என்ன கண்ட்ரோலர் பார்க்க போகிறோம்னா, இது கண்ட்ரோலர் கிடையாது, டெம்பரேச்சர் ஸ்கேனர். ஸோ டெம்பரேச்சர் ஸ்கேனர்னால் இப்போ ஒரே பிளேஸில் ஒரு 3 டெம்பரேச்சர் 4 டெம்பரேச்சர் நம்ம பார்க்கணும், ஒரே கண்ட்ரோலரில் பார்க்கணும், ஜஸ்ட்டு எனக்கு பார்த்தா போதும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு நம்ம டெம்பரேச்சர் ஸ்கேனிங் சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு ஏன்னா டெம்பரேச்சர் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு இடம் வரும். ஸோ இப்போ ஒரு 4 ரூம் இருக்குது 3 ரூம் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரே கண்ட்ரோலர்லேயே அந்த 4 ரூமோட டெம்பரேச்சர் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7504 இந்த மாடல் நம்பரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7504 நார்மலாக நம்ம சப்ஜீரோவில் வருது. 04ங்கிறது வந்து 4 டெம்பரேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணுறனால அந்த 7504 கொடுத்துருப்பாங்க இந்த மாடலு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வயரிங் பார்த்திங்கன்னா பெருசாக வந்துருக்காது, இன்புட் 230 வோல்ட்டு. ஸோ அலாரம் அவுட்புட் எதுக்குன்னா உங்களுக்கு ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் போச்சுன்னா அலாரம் வர்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரோப் 1, ப்ரோப் 2, ப்ரோப் 3, ப்ரோப் 4. ஸோ இது 4 பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா உங்களுக்கு 4 சென்சார் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்சார் நம்ம ஒரே இடத்துலேயே கனெக்ட் பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கங்கே ஒரு சென்சார் வச்சுட்டு, ஸோ எங்கெங்கே சென்சார் இதாச்சு, ஒன்லி வந்து இது ஸ்கேனர் மட்டும்தான். ஸோ இதில் டேட்டா லாகிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போது இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ இருந்தால் உங்களுக்கு என்ன செட்டிங்ஸில், இது வந்து ஆட்டோ மேனுவல். ஸோ இந்த பட்டனை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஸோ மேனுவல்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி 4 டெம்பரேச்சரையும் பார்க்கணும். ஸோ இப்போ ஆட்டோ மோடில் இருக்குது. 3 செகண்ட்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேனல் 1, 2, 3, 4. ஸோ இப்போ இது வந்து சேனல் 1 டெம்பரேச்சர் 30, சேனல் 2 டெம்பரேச்சர் 30, சேனல் 3 டெம்பரேச்சர் 30, சேனல் 4 டெம்பரேச்சர். ஸோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிகிரி இருக்கும் டெம்பரேச்சரில், அது இப்போ இது கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மோடு நார்மல் நம்ம எப்போ போகிற மாதிரி பிஆர்ஜி பட்டனை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ சிஹெச்னு வரும். ஸோ இது வந்து இந்த 1க்கு நேராக சிஹெச்னு காட்டுச்சுன்னா சேனல் 1. ஸோ அந்த சேனல் 1 வந்து இப்போ வேணும் எனக்கு, இப்போ நான் வந்து 2 டெம்பரேச்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்னா இந்த 2 டெம்பரேச்சர் சேனல் 1 சேனல் 2 மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னா 4 டெம்பரேச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 3வது வேணாம், ஸோ சேனல் 3. ஸோ இதை வந்து டிசேபிள் பண்ணனா 3வது டெம்பரேச்சர் உங்களுக்கு வராது. ஸோ இப்போ எனக்கு 4வது வேணாம், ஸோ 4வதுனா 4வதோட இது உங்களுக்கு வராது. ஸோ இது வந்து சேனல் செலெக்ஷன் பண்ணுறது, உங்களுக்கு எத்தனை டெம்பரேச்சர் மானிட்டரிங் பண்ணணுங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P2, ஹை டெம்பரேச்சர் லிமிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா 99 இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோ டெம்பரேச்சர் லிமிட்டு. ஸோ இது வந்து -50 இருக்கும். ஸோ இது வந்து அலாரம் அவுட்புட் வந்து யூஸ் பண்ண நம்ம நார்மலாக ரெகுலராக இருப்போம். ஸோ P5 வந்துட்டு ப்ரோப் காலிபிரேஷன், நார்மலாக நம்ம சப்ஜீரோவில் ப்ரோப் காலிபிரேஷன் நம்ம ஆஃப் சைட் டெம்பரேச்சரை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துரு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனியாக இருக்கும். ஸோ இது நார்மலாக 0 இருக்கும், இது நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 டிகிரி காமிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டு, ST வந்துட்டு ஸ்கேனிங் டைமு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக 4 டெம்பரேச்சர் நம்ம பார்க்குறது 3 செகண்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து 4 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு டெம்பரேச்சருக்கும் இன்னொரு டெம்பரேச்சருக்கும் நடுவில் இல்லை டிஃப்ரென்ஷியல் டைமு. ஸோ அந்த கேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இல்லை எனக்கு 5 செகண்ட்ஸ் விசிபிளாக இருக்கணும், இல்லை 10 செகண்ட்னா மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாக் பேடு, கீபேட் லாக் பண்ணு. இப்போ 1 பண்ணிங்கன்னா வந்து கீபேட் லாக் ஆகிடும், நம்ம பேராமீட்டர்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை அலாரம் அவுட்புட் வந்து இப்போ இது 1 இருக்குது. ஸோ இது 0 பண்ணிங்கன்னா அலாரம் அவுட்புட் வந்து டீஆக்டிவேட் ஆகிரும், அலாரம் அவுட்புட் ஒர்க் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் வந்து ஃபேக்டரி ரீசெட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, இந்த மாதிரி செட்டிங் ஏதாவது இதாச்சுன்னா, ஸோ இதை வந்து 1 கொடுத்துனிங்கன்னா ஃபேக்டரி ரீசெட்டு வந்துட்டு எனேபிள் ஆயிரும். ஸோ டிஃபால்ட்டாக என்ன செட்டிங் வந்து அது வந்துடும் உங்களுக்கு. ஸோ இபி வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ இதுதான் வந்து அந்த சிஹெச் சேனல். இது வந்து SZ-7504. 4 டெம்பரேச்சரை வந்து ஒரே இடத்துல நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது டெம்பரேச்சர் ஸ்கேனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.